ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி நம்ம ஒயிட் ரைஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து நல்ல டேஸ்டான ஒரு தக்காளி சாதம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த தக்காளி சாதம் பண்ணுறதுக்கு சோம்பு வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. பூண்டு வந்து ஒரு 5-6 பல் பூண்டு. காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய். நான் இன்றைக்கி 6 தக்காளி பழம் பயன்படுத்தியிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளித்த சாதத்துக்கு வந்து எப்போதுமே அரிசி வந்து நல்லா உதிர் உதிராக வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுலேயும் நான் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். நம்ம வந்து சோம்பையும் பூண்டையும் வந்து இந்த மாதிரி நல்லா இடித்து வச்சுக்கோங்க. சோம்பு வந்து முழுசாக தெரியக்கூடாது. கொஞ்சமாக கருவேப்பில வாசனைக்காக கடாயில் எண்ணெய் வச்சுட்டு நட்சத்திர சோம்பு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு மட்டும் போட்டு தாளிச்சிக்கலாம். வேறு எந்த தாளிப்பு பொருட்களும் வேண்டாம். கடுகு பொரிஞ்சதுமே இதில் பூண்டு, அதுக்கப்புறமா சோம்பு, ரெண்டையுமே வந்து நம்ம நல்லா இடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். சோம்பு வந்து வாய்க்கு தட்டுப்படாதபடி நல்லா இடித்து வச்சுக்கோங்க. அதோட எண்ணெயில் போட்டதும் இந்த பூண்டும் சோம்பும் நல்லா வந்து பொரிஞ்சு வந்துடணும். இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பொரிஞ்சிடணும். அப்போ இதனுடைய ஃப்ளேவர் வந்து இந்த எண்ணெயில் நல்லா இறங்கிடும். காரத்துக்கு தகுந்த அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். அப்போ அதனுடைய காரம் நல்லா இறங்கும். நம்ம வேறு எந்த மசாலா பொடியும் சேர்த்து போகிறதில்ல. இந்த தக்காளி சாதத்துக்கான ஃப்ளேவரே வந்து இந்த பச்சை மிளகாய் காரமும் பூண்டு சோம்பு வந்து இடித்து சேர்த்துறது தான். இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை நான் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதிலே நீங்கள் சின்ன வெங்காயம் பயன்படுத்துனீங்க அப்படின்னா அப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை வந்து நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயிலே வதக்கி விட்டு சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட கொத்தமல்லி இலை இருந்தாலும் இந்த இடத்துல வந்து கொத்தமல்லியை வந்து சேர்த்துக்கோங்க. வதக்கி விடும் பொழுதே சேர்த்துனா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா வெட்டி வச்சுருக்க தக்காளி பழத்தை வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 6 தக்காளி பழம் சேர்த்துருக்கேன். தக்காளி பழத்தினுடைய புளிப்பை பொறுத்து கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துக்கலாம். நல்லா வந்து கிளறி விட்டுட்டு மூடி வச்சு தண்ணி எதுவும் சேர்த்தாமல் இதிலேருந்து வரக்கூடிய தண்ணியிலே வந்து நல்லா இது வெந்து வத்தி வர வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம். மூடி வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து வெந்துடும். நடுவில் ஒரு 2-3 வாட்டி திறந்து நீங்கள் வந்து கிளறி விடுங்க. தக்காளி பழம் வந்து நல்லா வெந்துருச்சு. நீங்கள் திறந்து வச்சு கொஞ்சம் வத்தி வர வரைக்கும் நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கிரேவியவே வந்து நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். சாதம் தாளிக்கும் பொழுது கொஞ்சமாக கிரேவி எடுத்து வச்சுடுங்க, இல்லைன்னா ரைஸ் வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுருங்க. நம்ம கிளறி உப்பு காரம் பார்த்துட்டு எது தேவையோ அதை வந்து சேர்த்துக்கலாம். சாதம் கிளறும் பொழுது நல்லா சிம் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணாமல் கிளறுங்க. அப்போ உடனே நம்ம சாப்பிடும் பொழுது வந்து சாதத்தில் அந்த தக்காளி காரம் எல்லாமே வந்து நல்லா இறங்கி அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் சிம்மில் தான் வச்சு கிளறேன். கண்டிப்பாக நீங்களும் இந்த டேஸ்ட்டான தக்காளி சாதத்தை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவை அறிந்திட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.